வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காண போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, அர்ஜுனனின் அம்புகளுக்கு மட்டும் அபூர்வ சக்தி பெற்றதன் காரணம் என்ன தெரியுமா? மகாபாரத போரில் 10வது நாள் பிதாமகர் பீஷ்மர் வீழ்ந்து விட்டார் என்ற செய்தி கௌரவர் படைக்கு கலக்கத்தை தந்தது. அடுத்த நாள் யார் தலைமையில் என்ன வியூகம் அமைத்து களம் காண்பதென்று கௌரவர்கள் துரியோதனன் தலைமையில் கூடி விவாதித்தார்கள். அப்பொழுது பலரும் ஒருமித்த கருத்தாக பரிந்துரைத்தது ஆச்சாரியார் துரோணரைத்தான். துரோணரின் போர் திறமைகள் பிதாமகர் பீஷ்மரின் திறமைக்கு நிகரானவை. தனுர் சாஸ்திர வித்தகர் பாண்டவ சேனைகளாகட்டும் கௌரவ சேனைகளாகட்டும் மகாபாரத போரில் முக்கிய பங்கு வகிக்கும் பலருக்கும் போர்க்கலையை கற்றுத்தந்தவர் குரு துரோணர்தான். அத்தோடு அர்ஜுனன், பீமன், அபிமன்யு போன்ற பாண்டவ மகாரதர்களை சமாளிக்கும் உத்தியை அறிந்தவரும் அவரே. துரியோதனன் துரோணரை பணிந்து, இதுதான் வில், இதுதான் அம்பு, இதுதான் கதை என்று எங்களுக்கு ஆதி முதல் ஆயுதங்களை காட்டி கொடுத்து கற்பித்த கடவுளே, இந்த சீடனின் சேனைக்கு தலைமை தாங்கி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று வேண்டி நின்றான். அகம் குளிர்ந்த துரோணரும் துரியோதனனை ஆற தழுவி, துரியோதனா, நான் உயிருடன் இருக்கும் வரை உன்னை எவனும் கொல்ல முடியாது. என்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை உன்னையும் உன்னுடைய சேனைகளையும் காத்து உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுப்பேன் என்று கூறி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். 11வது நாள் துரோணர் தலைமையில் கௌரவர்கள் படைவியூகம் அமைக்கும் செய்தி பாண்டவர்களை வந்து அடைந்தது. பாண்டவர்களுக்கு குரு மீது பக்தி அதிகம். துரோணருக்கும் பாண்டவர்களின் மீது அன்பு கரிசனம் இல்லாமல் இல்லை. குறிப்பாக தன்னுடைய முதன்மை மாணவன் அர்ஜுனனின் மீது கூடுதல் அன்பு உண்டு. மகனினும் மேலான சீடன் அல்லவா, எப்படி மறப்பார்? களத்தில் அர்ஜுனனும் துரோணரும் சந்தித்துக் கொண்டனர். அர்ஜுனன் உடனடியாக தன்னுடைய தேரில் இறங்கி குருவை வந்தனம் செய்தான். துரோணருக்கோ பெருமகிழ்ச்சி. எதிரி நிலையெடுத்து நின்றாலும் குருபக்தி மாறாத தன்னுடைய சிஷியனை பார்த்து பூரித்து போனார். போர் தொடங்கியதும் ஒரு பக்கம் துரோணரை சமாளித்துக் கொண்டு மறுபுறம் கௌரவ சேனைகளை துவம்சம் செய்து கொண்டிருந்தான் அர்ஜுனன். போர்க்களத்தில் அர்ஜுனன் கால சம்ஹார மூர்த்தியாகவே காட்சியளித்தார். அர்ஜுனனின் காண்டிபத்தில் இருந்து வெளிப்படும் அம்புகளும் அஸ்திரங்களும் துரோணர் எய்வதை விட விரைவாகவும் அழிவை தருவதாகவும் இருந்தது. ஒரு கட்டத்தில் அர்ஜுனனின் தாக்குதலை முனைமுறிக்கும் வகையில் துரோணருக்கு பக்கபலமாக கௌரவ படையின் மகாரதர்களான துரியோதனன், ஜெயத்ரதன், சகுனி, அஸ்வத்தாமன் அனைவரும் ஒன்று கூடி வந்தனர். இருப்பினும் அர்ஜுனனின் வேகத்தை தடுக்க முடியவில்லை. அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். துரியோதனனுக்கோ கோபம் கொப்பளித்தது. ஆச்சரியத்தையும் கோபத்தையும் அடக்கிக் கொண்டு துரியோதனன் குரு துரோணரிடம், குருதேவா, நீங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் வில்வித்தையை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆனால் இந்த அர்ஜுனனின் அம்புகளும் அஸ்திரங்களும் மட்டும் இவ்வளவு வேகமாக சீறி பாய்கின்றனவே, எங்கள் அம்புகள் எல்லாம் ஏன் இவ்வளவு வேகமாக இலக்குகளை தாக்குவதில்லை என்று கேட்டான். அதற்கு ஒரு மெல்லிய புன்முறுவல் பூத்தார் துரோணர். சிரிக்காதீர்கள் குருவே, விடையளியுங்கள் என்று துரியோதனன் வேண்டினான். தன் சிறந்த சிஷியன் ஒருவனின் வீரத்தை தலை சிறந்த பிற வீரர்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் எந்த குருவுக்குத்தான் பெருமை இருக்காது? உங்களை பொறுத்தவரை வில்லும் அம்பும் ஒரு போர்க்கருவி. ஆனால் அர்ஜுனனை பொறுத்தவரை அது அவனுள் ஒரு பகுதி. அவன் எய்யும் அம்புகள் எல்லாம் அவன் உயிரில் ஒரு பகுதி. நாமே நேரடியாக சென்று ஒருவனை தாக்கினால் எப்படி தாக்குவோமோ அப்படித்தான் அவன் உயிரின் அங்கங்களாக அவருடைய அம்புகளும் அஸ்திரங்களும் பாய்கிறது. அவன் வில் பயிற்சி செய்வதே ஒரு தவம்தான். அவன் ஒவ்வொரு அம்பை எய்யும் பொழுதும் அவன் உயிரில் ஒரு பகுதியையே எய்கிறான். அந்த அளவுக்கு தனுர் வேகத்தை தன்னுள் ஆழ்ந்து உணர்ந்து இருக்கிறார். அத்தோடு வனவாசத்தில் இருந்தபொழுது அவன் மேற்கொண்ட தவத்தின் வலிமையும் சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவின் ஆசிகளும் ஒன்று சேர்ந்ததால் அவன் அம்பு எல்லாம் அழிவை கொடுக்கும் மகா ஆயுதங்களாக மாறி பாய்கிறது. நமக்கு எதிராக அவன் பாதுபதாஸ்திரம், நாராயணஸ்திரம் போன்ற தெய்வீக மகா பிரளய அஸ்திரங்களை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம் என்றார் துரோணர். நீங்களும் தாத்தா பீஷ்மரை போல அவர்களின் புகழ் பாடாமல் நம்முடைய சேனைகளை காப்பாற்றுங்கள் துரோணரே என்று கடுகடுத்தான் துரியோதனன்.
செவிடன் காதில் ஊதிய சங்கு கேட்கவா போகிறது என்று துரோணரும் அர்ஜுனனின் திறமைகளை பார்த்து வியந்தவாறே போர் புரிந்து கொண்டிருந்தார். என்ன நேயர்களே, இப்பொழுது புரிந்ததா அர்ஜுனனின் அம்புகளுக்கு மட்டும் அபூர்வ சக்தி பெற்றது ஏன் என்று? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.